அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாகில் நாம் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி வடகம் தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது வந்து எப்படி நல்லா ஈஸியாக வீட்டிலையே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 250 கிராம் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம இதை ஊற வைக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்து ஒரு 2 தடவை வந்து நல்லா கழுவிடலாங்க. 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவில் ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 4 மணி நேரம் வந்து நல்லா அப்படியே ஊறட்டுங்க. நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி வந்து ஊற வச்சு 4 மணி நேரம் ஆகுதுங்க. நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ உபரி ஆகி வந்திருக்குது பாருங்கள். 1 கப் தண்ணி சேர்த்து ஜவ்வரிசி ஊற வச்சிட்டோங்க. மீதம் இருக்கிற 3 கப்பு தண்ணி வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்க்க போகிறோங்க. இப்போது அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. 3 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. எனவே 1 கப்பு ஊற வைக்க சேர்த்துட்டோம். மீதி இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 3 கப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம், அரை உப்பாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அதிகமாக சேர்த்துட்டாலும் ரொம்ப கரிச்சு போயிடும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை அப்படியே அந்த தண்ணி கூடவே அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிடலாம். நல்லா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம மூடி வச்சு. பாருங்கள், நல்லா ஆறி நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம். நம்ம அந்த ஜவ்வரிசியில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதும். மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இது போல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது போலவே எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் 2 பகுதியாக நான் பிரித்து எடுத்துக்கிட்டேங்க. 2 விதமான சுவைகளில் வந்து இந்த வடகத்தை நான் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. ஒரு 5 வரமிளகாய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம் நம்ம. நல்லா 1 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் வந்து நல்லா செரிமானத்துக்கு நல்லதுங்க, உகந்ததுங்க. உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. அடுத்தது வந்து நம்ம பச்சை மிளகாய் எடுத்துருக்கோங்க. 1/3 பச்சை மிளகாய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோங்க. அதை நம்ம காரத்துக்கு தகுந்தா போல் நல்லா 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா புளிப்பு சுவையோடு இருக்குங்க. 1 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள், கரண்டி வந்து ஒரே அளவாக ஊற்றுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரே தடவை தான் ஊற்றணும். நம்ம வந்து துணியில் இதை வந்து ஊற்றக்கூடாதுங்க. இது போல் துணியில் நம்ம ஊற்றினோம்னா ஒட்டி ஒட்டிக்கிட்டு வந்துடுங்க. இதே போல் பிளாஸ்டிக் சீட்டில் தாங்க நம்ம ஊற்றணும். வடகம்லாம் வந்து நம்ம கடையில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டிலே இது போல் நல்லா சுத்தமாக நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸி தாங்க இது செய்கிறதுக்கு. வெயிலில் வந்து 2 நாளைக்கு காய வச்சிடலாங்க. காஞ்ச பிறகு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 நாள் வந்து காய வச்சு நல்லா எடுத்து வச்சாச்சுங்க. ஜவ்வரிசி வடகம் 1/4 கிலோ ஜவ்வரிசியில் வந்து இந்த வடகம் ரெடி பண்ணியிருக்கிறோங்க. நமக்கு வந்து இவ்வளவு கிடச்சிருக்குது பாருங்கள். நல்லா 2 நாள் வெயிலில் நல்லா அடிக்கிற வெயிலில் நல்லா சருகு போல் நல்லா காஞ்சிருக்குது பாருங்கள். பாருங்கள், வாங்க எப்படி வந்திருக்குதுன்னு நம்ம பொறிச்சு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டேங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம 1 பீஸாக போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், அப்படியே நல்லா கலர்லாம் மாறாமல் அப்படியே வருது பாருங்கள். இது போலவே எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாங்க. ஜவ்வரிசி வடகம்லாம் பொறிச்சு எடுத்துட்டேங்க. இங்கே பாருங்கள்,
நல்லா எப்படி பொரிஞ்சு வந்திருக்குது பாருங்க. பாருங்க எவ்வளவு நல்ல மொறுமொறுன்னு ஆயி ரெடி ஆயிருக்குது பாருங்க. இன்னர்ஸ் கூட ஈஸியா போட்றலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வடகம் போடணும்ன்ற அவசியம் இல்லைங்க. ரொம்ப ஈஸி மெத்தட்ங்க. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குதுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.